ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு ஒரு மிக்சட் வெஜிடபிளும் முட்டை போட்டு ஒரு தோசை நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம். இப்ப நம்ம வந்து வெஜிடபிள் எக் தோசைக்கு தேவையானதை நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கலாம். நான் ரெண்டு முட்டைய கொஞ்சமா உப்பும் மிளகு ஒன்னு ரெண்டா தட்டி போட்டு அதையும் நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். அதோட நம்ம ஒரே ஒரு கேரட்டை இது மாதிரி பொடிசா சாப்பர்ல போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு கேப்சிகத்துல ஒரு நாலுல ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா போதும். அது மாதிரி ஒரு சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை ஒன்னா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகிறதுக்காக வந்து கார மசாலா தோசை செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் நான் இதுல கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுல என்னெல்லாம் அப்படின்னாக்க, தக்காளி, அப்புறமா கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு நல்ல பல்லாரி வெங்காயத்தை எண்ணெயில வதக்கிட்டு இந்த மசாலாவையும் அதுல தட்டி நல்ல எண்ணெய் கக்கி வர்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது இந்த மாதிரி தோசைகளுக்கு நம்ம செய்யலாம். செஞ்சா இன்னும் நல்ல ஸ்பைசியா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்துக்குவோம். இப்ப நம்ம ஆஸ் யூஷுவல் தோசைய எப்போதும் போல ஒன்றரை கரண்டி ஊத்தி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் மெல்லுசா நம்ம ஊத்தி இழுத்து விட்டுக்குவோம். ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மசாலாவெல்லாம் அதுல ஊத்தணும். அது மாதிரி இந்த கார மசாலா தோசை எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது பாருங்க. லைட்டா மேல வெந்திருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த மசாலாவை அது மேல வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்ப நம்ம சுத்திலும் கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு நடுவுலையும் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் புரட்டி போடணும். பாருங்க, நல்லா எல்லா பக்கமும் சுத்திலும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதை பரட்டி போட்டுலாம். போடும்போது கவனமா போடுங்க, ஏன்னா நிறைய காய் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், அதனால ரொம்ப கவனமா திருப்பி போடுங்க. பரட்டி போட்டாச்சு, நல்லா திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப சுவையான வெஜிடபிள் முட்டை தோசை சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் மாதிரி ரொம்ப வித்தியாசமா குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய்களும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் வித்தியாசமா சாப்பிட்ட மாதிரி ஆரோக்கியமான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தக்காளி சட்னியும் நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.